ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதுஸ் கார்னர். இன்றைக்கி நாம் டேஸ்டான பள்ளிவலை சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி 1 துண்டு, கருவேப்பிள்ளை கொஞ்சமாக, சின்ன வெங்காயம் 7-8, வரமிளகாய் 3, பூண்டு 7-8 பூண்டு எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனை உப்பு சேர்த்து குக்கரில் 3 சவுண்டு விட்டு எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம், மிளகாயை கட் பண்ணி வச்சுக்கலாம், இஞ்சி பூண்டை தட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லெண்ணெய் விடும்போது பள்ளிவாலை சிக்கன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விடுறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்குறோம். ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வரமிளகாயை இதோட நான் சேர்த்துறோம். கூடவே கருவேப்பிள்ளையும் சேர்த்துறோம். இது நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதையும் இதோட நான் சேர்த்துறோம். இஞ்சி பூண்டு சேர்த்தந்தினி பள்ளிவாலை சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா சேர்த்து வதக்குறோம். இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற சிக்கனை இதோட என்ன சேர்த்துறோம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துறோம். இப்போ மிளகாத்தூள் வந்து வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டி விட்டுடலாம். நான் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுறோம். இந்த அளவுக்கு கிளறி விட்டு நம்ம மூடி வச்சுட்டு சிக்கன் வேகந்தினி நம்ம அப்படியே அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வைக்கிறோம். இது மாதிரி நல்லா கொதிச்சு வர்றப்போ ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு பாருங்கள், தண்ணி வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா சுண்டணும். சிக்கன் நல்லா வெந்து நல்லா சிக்கனை வந்து நல்லா ட்ரையாக எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை இதோட என்ன சேர்த்துறோம். தேங்காய் போடும்போது பள்ளிவலை சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக எடுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ கொத்தமல்லி தழையை போட்டால் நம்மளுக்கு சுவையான பள்ளிவாலை சிக்கன் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.